அமெரிக்காவில் உலக அழகி போட்டி இந்தியா சார்பில் சென்னையைச் சேர்ந்த ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி பங்கேற்பு. சென்னையைச் சேர்ந்த மனநல சிகிச்சை நிபுணரான ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி கடந்த ஆண்டு மிஸ்ஸஸ் இந்தியா பட்டம் வென்றவர். கடந்த ஆண்டு அமெரிக்கா இந்தியா கூட்டு முயற்சியால் நடைபெற்ற மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாசிக் அழகி போட்டியில் பங்கேற்றார். மொத்தமாக 3000 பேர் பங்கேற்ற போட்டியில் இறுதியாக 52 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் தமிழகத்தில் இருந்து தேர்வானது ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி மட்டுமே. மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 2021 ஆண்டுக்கான மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாசிக் பட்டத்தை ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி வென்றார். இந்த நிலையில் அடுத்த வாரம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி நகரில் நடைபெற உள்ள மிஸ்ஸஸ் உலக அழகி போட்டியில் மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாசிக் 2021 என்ற பட்டத்துக்காக இந்தியா சார்பில் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி பங்கேற்க உள்ளார். இதற்காக இன்று சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். அப்பொழுது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாசிக் அழகி போட்டியில் பங்கேற்று தமிழகத்திலிருந்து நான் மட்டுமே வெற்றி பெற்றேன். மாடலிங் துறையில் வல்லமை பெற்றவர்கள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. போட்டியில் பங்கேற்பதற்கு முன் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு அதன் பிறகு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றேன். இந்தியா சார்பில் தமிழகத்திலிருந்து முதல் முறையாக அமெரிக்காவில் நடைபெறும் மிஸ்ஸஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கிளாசிக் 2022 பட்டத்துக்கான பங்கேற்க உள்ளேன். தமிழகத்தில் நிறைய பெண்கள் திருமணம் முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என நினைத்திருக்கிறார்கள். வீட்டை தாண்டி வெளியில் வந்து வேலை செய்பவர்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதிகரித்து வருகிறது. பெண்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்ததை செய்ய முன்வர வேண்டும். மிஸ் இந்தியாவில் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமணம் ஆனாலும் மிஸ்ஸஸ் இந்தியாவில் பங்கேற்று வெற்றி பெறலாம் என்று கூறினார். மிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள்,
மிஸ்ஸஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்கள். ஸோ அதே கல்யாணம் ஆனி வந்து கலைவத் இன்டர்நேஷனல் கிராமர் ப்ராஜெக்ட், மிஸ் இன்டர்நேஷனல் பால், இவங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ்னா நாட் ஓன்லி மேரிட் விமன், நீங்கள் டிவோர்ஸியாக இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் லைக் செப்பரேட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து லைக் பார்த்தீங்கன்னா லைக் மிஸ் தான் வந்து பண்ணணும்னு கிடையாது, மிஸ்ஸஸ் கல்யாணம் ஆயிருந்தாலும் நிறைய பொறுப்புகள் இருக்குது, நமக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது.